திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலிருந்து பேச விரும்புகிறேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். பிறவியை திருவள்ளுவர் கடலோடு ஒப்பிடுகிறார். அதை கடக்க வேண்டுமென்றால் கடவுள் என்கிற கப்பலின் உதவி வேண்டும். அது இல்லாமல் தாங்களாகவே நீந்தி கடக்க முயற்சி செய்கிறவர்கள் அதில் மூழ்கி மாண்டு போவார்கள். ஏதோ ஒரு சிறிய காரியத்தை செய்துவிட்டால் தாங்கள் எல்லாம் மறந்து விட்டதாகவும் இனி கடவுளுடைய உதவி தங்களுக்கு தேவையில்லை என்று அநேகர் நினைக்கிறார்கள். அது ஒருவன் ஒரு சிறிய குளத்தை வெற்றிகரமாக நீந்தி கடந்து விட்டதால் பெரிய பெரிய கல்களையும் தன்னால் நீந்தி கடந்து விட முடியும் என்று நினைப்பது போன்றதாகும். பிறவி என்பது எளிதில் கடந்துவிட முடிய சிறிய குளம் அல்ல. வாழ்க்கை என்பது பெரிய பெரிய கடல்களால் சூழப்பட்டது. அந்த கடல்களை கடக்க கடவுளின் உதவி வேண்டும். என்னென்ன கடல்களை கடக்க வேண்டும் என்பதை இன்னொரு குரலில் சொல்கிறார் வள்ளுவர். அறாளி அந்தனன் தான் சேர்ந்தார் கல்லால், பிறவாளி நீந்தல் அரிது. மனிதர்கள் தங்கள் வாழ்வில் அடைய வேண்டியவைகள் அறம், பொருள், இன்பம் என்பவைகள் ஆகும். இந்த குரலில் அறம் என்பது ஒரு கடல் என்றும் பொருள் மற்றும் இன்பம் என்பது பிற கடல்கள் என்றும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறம் என்ற கடலை முதலில் கடந்தால்தான் மற்ற கடலாகிய பொருள் இன்பம் என்பவற்றை தாண்ட முடியும். அறக்கடலாக இருப்பவர் கடவுள். அவரை வணங்கி அவருடைய திருவடிகளை சேர்ப்பவர்கள் மட்டுமே இந்த எல்லா கடல்களையும் தாண்ட முடியும் என்கிறார் வள்ளுவர். அறம் என்பது என்னவென்றால் செய்ய வேண்டிய நல்லவைகளை செய்வதும் செய்யக்கூடாத கெட்டவைகளை செய்யாமல் இருப்பதும் ஆகும். எது நல்லது எது கெட்டது என்பதை நம்மை படைத்த கடவுள் தான் சொல்ல முடியும் அல்லது தீர்மானிக்க முடியும். எனவே கடவுள் சொல்லித்தர மரத்தின் வழியில் நடந்தால் மட்டுமே நல்ல வழியில் பொருள் ஈட்ட முடியும். அதனால் வருகிற இன்பத்தையும் பெற முடியும். அளவில்லாத பொருட்களை சம்பாதித்து வைத்த பலர் அதை அனுபவிக்க முடியாமலும் வாழ்வில் எந்த இன்பங்களையும் பெற முடியாமலும் தவிப்பதை நாம் பார்த்திருப்போம். அது ஏனென்றால் கடவுள் அவர்களுக்கு அந்த இன்பங்களை கொடுக்கவில்லை. பைபிளில் பிரசங்கி என்ற புத்தகத்தில் 6:1-3 வசனங்கள் இப்படி சொல்கிறது. இன்னொரு சோகமான காரியத்தையும் சூரியனுக்கு கீழே பார்த்தேன். இது மனுஷர்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக நடக்கிறது. உண்மை கடவுள் ஒருத்தனுக்கு செல்வத்தையும் சொத்து சுகத்தையும் பேர் புகழையும் கொடுக்கிறார். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அவன் அனுபவிக்க முடியாதபடி உண்மை கடவுள் செய்து விடுகிறார். யாரோ ஒருவன் தான் அதையெல்லாம் அனுபவிக்கிறான். இதுவும் வீண்தான், கொடுமையிலும் கொடுமைதான். ஒரு மனுஷன் 100 பிள்ளைகளை பெற்று நீண்ட காலம் வாழ்ந்து வந்து முதுமை அடைந்தாலும் கல்லறைக்கு போவதற்கு முன்பு தன் சொத்துக்களை அவன் திருப்தியாக அனுபவிப்பதில்லை. செத்து பிறக்கும் குழந்தையே அவனை விட மேல் என்றுதான் சொல்வேன். எனவே கடவுளுடைய உதவி இல்லாமல் துன்பங்களை கடக்கவும் முடியாது, இன்பங்களை அடையவும் முடியாது. வாழ்க்கை என்ற கடலில் நிறைய விஷயங்களை நாம் கடக்க வேண்டியிருக்கிறது. குடும்பம், பிள்ளை, உறவு, அன்பு, நட்பு, பகை, தீமை, இன்பம், துன்பம், நீதி, அநீதி, நேர்மை, தொழில், வியாபாரம், அரசியல் போன்ற அநேக விஷயங்களை நாம் கடக்க வேண்டும். அதற்கு கடவுளுடைய உதவி நிச்சயம் தேவை. அப்படி இல்லை என்றால் நாம் வாழ்க்கையில் மிகுந்த துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உதாரணமாக மகாபாரதத்தில் வருகிற துரியோதனனின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். துரியோதனன் பெரிய நாட்டுக்கு ராஜா. அவனுக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்தன. பீஷ்மன், கர்ணன் போன்ற வீரர்கள் அவனுடன் இருந்தார்கள். துரோணாச்சாரியர், விதுரர் போன்ற அறிவாளிகளுடன் இருந்தார்கள். உடன் பிறந்தார் 100 பேர் இருந்தார்கள். அவனுக்காக உயிரையே கொடுக்க 1000 கணக்கான போர் வீரர்கள் இருந்தார்கள். இத்தனையிருந்தும் அவனுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் மட்டுமில்லை. காரணம், அவன் அறத்தின் வழி நடக்கவில்லை, கடவுளின் துணையையும் தேடவில்லை. எனவே வள்ளுவர் கூறியபடி நம் பிறவி என்னும் கடலை கடக்க நம்மை படைத்த கடவுளை வணங்கி அவர் சொல்லும் வழியில் நடந்து பயன் பெறுவோம். நன்றி.